இன்றைக்கி எபிசோடில் தமிழும் சரஸ்வதியும் நமச்சி நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அடுத்த பிளானே சீக்கிரமாகவே எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா கோதம் ரொம்ப டல்லாக இருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு இவனுக்கு இப்படி கொண்டு ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அப்போ நான் ந சொல்கிறாங்க நம்ம வந்து நம்ம ஜோஷியரை போய் பார்த்துட்டு வருவோம் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அவரை வந்து வீட்டில் வந்து பார்க்க சொல்லுவோம் கட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வசூ இத நம்பிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லை இல்லை இந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம கட்ட கட்டத்தை பார்த்து தான் எல்லாம் முடிவு பண்ணணும் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு ரொம்ப மொதல் அப்படின்னு கேட்குறாங்க உடனே சரி தமிழையும் கூட்டிகிட்டு போவோன்னு சொல்கிறாங்க தமிழ் வந்து சரஸ்வதியும் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வேறு வழி இல்லாமல் கோதையும் சரி அவளையும் கூட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலில் ஏற்கனவே நமச்சி வந்து பிளான் போட்டு நிறைய பேர் சேர்த்து பிளான் போட்டு வச்சிருக்காரு கோதை கோயிலுக்குள்ளே போகிறாங்க நமச்சி பிளான் பண்ண மாதிரி அவங்க செட் பண்ண ஆளுகள் எல்லாமே அவங்க கோதை காதுபடவே இங்கே ஒரு சாமியார் இருக்காங்க அவர் எல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பெருமையாக பேசுகிறாங்க இதை கேட்ட கோதை நம்மளும் போய் பார்ப்போமே நம்ம பிள்ளைங்களுக்கும் இப்படி ஆயிருக்கு அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறார் இல்லை நீங்களாக போனால் கேட்டால் சொல்ல மாட்டாங்க அவராக கூப்பிட்டு தான் எல்லோருமே பார்ப்பாங்க அவங்க இஷ்டப்பட்டவங்கள தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நாங்கள் இருந்தாலும் அவரை போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோதையும் போகிறாங்க உதவையை நமச்சி ஓமார் மகனுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குது அவருக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது அது சரி பண்ணணுன்னா மருமகளுக்கு மொதல் தாலி பிரித்து கோக்க வைக்கணும் அதுவும் அவங்க அம்மா விட்டு சீரில் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவளை விட்டு ஒரு பால் பாயசம் வச்சு சாமிக்கு படைக்க சொல்லணும் அவளை வந்து நீங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட கூதா இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இது மனசு சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழும் சரஸ்வதி நம்ம போட்டு பிளான்ஸ் அக்சசைஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்குள்ள எபிசோட் முடியுது